வணக்கம், வெல்கம் டு மில்கிஸ் கிச்சன். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாங்க. ப்ரீத்தி ஐகானிக் வெட் கிரைண்டர் என் வெட்டிங் டேக்குக்காக என் ஹஸ்பண்டு கிஃப்ட் பண்ணது. சர்ப்ரைஸாக இந்த கிஃப்ட்டு வாங்கி கொடுத்தாங்க. இதை அமேசானில் ஆர்டர் பண்ணி 2 டேஸில் வந்துடுச்சு. ஏற்கனவே அல்ட்ரா ப்ரைட்னு ஒரு கிரைண்டர் வச்சுருந்தேன், அது 20 இயர்ஸாக இருந்தது, ஸ்லோவாக ஓடுது. அதனால் இந்த ப்ரீத்தியை ஐகானிக் வாங்கி கொடுத்தாங்க. இதை என் டாட்டர் ஓப்பன் பண்ணி காட்டுறா. இது மேல் மூடி தட்டு, இது ட்ரம்மு, அந்த ட்ரம்லேயே 2 ரோலிங் கல் இருக்குது. இது பாட்டம், இது சிங்கிளாகவே இருக்குது, அதனால் இடம் அடைச்சிக்காது நமக்கு. சின்ன இடத்துல கூட கிச்சனில் செட் பண்ணலாம். இது இந்த ட்ரம்மில் 2 பக்கமும் கைப்பிடி இருக்குது, மாவு எடுத்து ஊற்றும் போது வழுக்காது இந்த ட்ரம்மு. ஈரக்கையில் ஊற்றும் போது சில டைமில் ட்ரம்மு வழுக்கும். இது மேலே ஒரு ராடு இருக்குது, ஸ்க்ரூ டைப்பில் இருக்குது. இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு கல்லை எடுக்கலாம் வெளியே. அப்படியே மாவு எடுக்க முடியாது. இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது இந்த ட்ரம்மு, நல்லா பெருசாக இருக்குது. 2 லிட்டர் இது கெப்பாசிட்டி. 1.5 கிலோ அரிசி நம்ம அரைக்கலாம். 1/2 hour இந்த கிரைண்டிங்கை முடிச்சிடலாம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கல்லும் ரொம்ப வெயிட் இல்லை. இதில் ஒரு சப்பாத்தி பிசைகிற ஒரு ராடு கொடுத்துருக்காங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற ஸ்க்ரூவை டைட் பண்ணிடணும். லூஸாக வைக்கக்கூடாது, அப்போ தான் மூட முடியும், கிரைண்ட் ஆகும். இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இதில் சீக்கிரமே பிசைஞ்சிடலாம். 1 கிலோ கூட பிசையலாம் இதில். சப்பாத்தி மாவு நல்ல சாஃப்டாக பிசையலாம் இதில். 1 கிலோ சப்பாத்தி மாவு கூட ஈஸியாக 1/2 hour பிசைஞ்சு முடிச்சிடலாம். இதை டெமோ பண்ணி காட்டுறேன். இந்த ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கங்க, ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். 1/2 டம்ளர் அரிசியை ஊற வச்சுக்கிட்டேன், ரேஷன் அரிசி, பச்சை அரிசியை அதை போட்டு ஃபஸ்ட்டு ஆட்டி எடுத்துடுவோம். அந்த கல்லில் புது கல்லுன்றதால அதில் இருக்கிற மண் தூசி எல்லாம் வந்துடும். மேனுஃபேக்சரிங்கில் கெமிக்கல் ஏதாச்சும் இருந்தால் கூட இந்த மாதிரி அரைக்கிறதுல வந்துடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுது. 1/2 டம்ளர் அரிசி ஊற வச்சு போட்டுக்கிட்டேன், நல்லா ஓடுது பாருங்கள். இது கொஞ்ச நேரம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓடும், கொஞ்ச நேரம் ரைட் ஹேண்ட் சைடு நின்று ஓடும், இது மாதிரி ஓடுது. அதனால் சீக்கிரம் மாவு அரைச்சிடுது, நம்ம தள்ள வேண்டாம். தண்ணியை அது மூடியில் இருக்கிற ஒரு ஹோல்ஸ் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்குது, 5 நிமிஷத்தில் அரைச்சிருச்சு. அப்படி ஊற வச்சு அரைக்க முடியாதவங்க 1 அரிசி மாவும் அதில் சேர்த்துக்கங்க. வெறும் அரிசி மாவை கூட எடுத்து போட்டு இது மாதிரி ரோல் பண்ணலாம். அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இந்த கல் சந்தில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்துடும். ரொம்ப நல்லா இருக்குது, இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்குது. 1/2 hour 1.5 கிலோ மாவு அரைச்சிடலாம். இதை அப்படியே கை வச்சு எடுக்க முடியாது, ஸ்க்ரூவை கழட்டிட்டு கல்லை எடுத்துட்டு ட்ரம்மை எடுத்து மாவை ஊற்றிக்கணும். மண் எல்லாம் தூசுலாம் வந்திருக்கு பாருங்கள் அந்த மாவில், அதை கீழே கொட்டிடணும். இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிட்டு தான் கல்லை எடுக்கணும், அப்போ தான் கல் எடுக்க வரும். 2 பக்கம் ராடு இருக்கிறதால தள்ளிக்கிறது அதுவே தள்ளிக்கும், நம்ம தள்ள வேண்டாம். அரிசி போட்டுட்டு மூடிட்டால் அது மாவாயிடும்.
இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கிரைண்டர் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இந்த கிரைண்டரில் டஸ்டெல்லாம் கீழே நின்றுடுச்சு. இதோட வாஷ் பண்ணி இட்லி மாவு அரைக்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். பாருங்கள், இந்த ஐகானிக் கிரைண்டர் கழுவுறது ரொம்ப ஈஸி, வாஷ் பண்ணுறது. இதோட விலையை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறோம், பார்த்துக்கங்க. தேங்க்யூ.